ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சைக்காலஜில NCF 2005 பத்தி பார்க்கலாம் NCF NCF னா என்னது NCF 2005 NCF னா நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் This NCF 2005 is one of the four curriculum published in 1975 and 1988 and 2000 and 2005. Total la vandu 4 national curriculum framework vandu published அதுல வந்து எதெல்லாம் நாலுனா 1975ல ஒரு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் சொல்லிருக்காங்க தென் 1988 2000 தென் 2005 இப்போ நம்ம வந்து படிக்க போறது வந்து நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 பத்தி பார்க்கப் போறோம் NCF 2005 ஜெனரலாவே நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் எதுக்காக பண்ணிருக்காங்கன்னா லேர்னிங் வித்தவுட் பர்டன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு வந்து லேர்னிங் வந்து பேர்டன் இல்லாமல் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து ரோட் லேர்னிங்காக இருக்கும் இப்போ நம்ம ஒன்று டீச்சர் ஒன்று சொல்லி கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க அதை அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே வந்து சொல்லணும் அது வந்து அவங்களுக்கு பேர்டனாக இருக்கு இப்போ 1995 அந்த காலகட்டத்தில் வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷில் ஒரு எஸ்ஏ சொன்னாங்கன்னா நம்ம வந்து அதை அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதணும் அதில் வந்து ஒரு ஈஸ் வாஸ் ஒரு காமா இது ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு அப்படியே மார்க் கம்மியாகும் இது வந்து என்னன்னா ரோட் லேர்னிங் அண்ட் இது வந்து குழந்தைங்களுக்கு பேர்டனை கொடுக்கக்கூடியது இதை வந்து ரிமூவ் பண்ணி குழந்தைங்களுக்கு லேர்னிங் வித்தவுட் பேர்டன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது தான் வந்து இந்த NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பேர்டன் இல்லாமல் எஜுகேஷன் கொடுக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாத எஜுகேஷனை கொடுக்கணும்னு சொல்கிறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கரிக்குலத்தை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ தட் இஸ் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் திஸ் NCF இட் இஸ் ஸ்ட்ரென்தன் த நேஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் நேஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் நேஷ்னல் கரிக்குலம் கரிக்குலம்னா என்னது ஒரு குழந்தை ஓவராலாக நம்ம டெவலப் பண்ணக்கூடிய மெதட் தான் வந்து கரிக்குலம் சிலபஸ்ங்கிறது ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அகாடமிக் இயர் பேசிஸில் வந்து நம்ம செட் பண்ணுறது வந்து சிலபஸ் ஆனால் அவனோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இது பண்ணுறது தான் வந்து கரிக்குலம் NCF 2005 வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு எஸ்ஏ வந்து என்னன்னா சிவிலைசேஷன் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ அவர் வந்து ஒரு போயிட் அவரோட எஸ்ஏல வந்து அவரு கிரியேட்டிவ் ஸ்பிரிட் அண்ட் ஜெனரஸ் ஜாய் ஆர் கீஸ் ஆஃப் சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து கிரியேட்டிவிட்டியை உருவாக்கணும் அதுதான் அவங்களுக்கு வந்து ஜாய்ஃபுல்னா வந்து கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த NCF 2005 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆல்ரெடி வந்து மூணு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் இருக்கு நேஷனல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து நம்ம மாற்றம் கொண்டு வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணணும் சிலபஸில் சேஞ்ச் பண்ணணும் டெக்ஸ்ட் புக்கில் சேஞ்சஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா டீச்சிங் ப்ராக்டிஸ் டீச்சர் வந்து எப்படி டீச் பண்ணணும் அதுக்குள்ள கைட்லைன்ஸ்லையும் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் இப்போ 1975ல ஃபர்ஸ்ட் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க அதில் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் இன்டகிரேட்டட் சயின்ஸ் வந்து கண்டிப்பாக கிளாஸ் 10th வரைக்குமே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் தான் 1975 அதுக்கப்புறமா 1988ல சயின்ஸ் கரிக்குலம் ஷுட் பி லேர்ன்னா சென்டர்டாக இருக்கணும் சயின்ஸ் கரிக்குலம் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்றபடி இருக்கணும் அதே மாதிரி டெவலப் வெல் டிஃபைன்ட் எபிலிட்டிஸ் இன் கொக்னிட்டிவ் அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸ் அவங்களோட அறிவை சிந்திக்கக்கூடிய விதத்துலையும் இருக்கணும் அவங்களோட எமோஷனை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விதத்துலையும் இருக்கணும் சைக்கோமோட்டார்
அப்போ வந்து நமக்கு வந்து பாடி பார்ட்ஸ் பத்தி படிப்போம் மசில்ஸ் எக்ஸசைஸ் பண்றது இந்த எக்ஸசைஸ் பண்ணா நமக்கு இந்த உடம்புல வந்து இந்த டிசீஸ் கம்மி ஆகும் எக்ஸசைஸ் ரிலேட்டட் வந்து சயின்ஸ் வந்து படிப்பாங்க இதெல்லாம் சொன்னது வந்து 1988 NCF 1988ல வந்து சயின்ஸ் கரிக்குலம் ஷுட் பி லேர்னர் சென்டர் அண்ட் இட் வில் டெவலப் வெல் டிஃபைன்ட் எபிலிட்டிஸ் இன் கோகினிட்டிவ் அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸ் தென் 2000ல கொண்டு வந்த NCF என்ன சொல்றதுன்னா டீச்சிங் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அப்பர் பிரைமரி அண்ட் செகண்டரி கிளாஸஸ் இப்போ NCF 2000 என்ன சொல்றதுன்னா டீச்சிங் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் பிரைமரி அண்ட் செகண்டரி லெவல் டு த என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டடிஸ் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு 2000 NCF சொல்றாங்க ஆனால் 2005ல என்ன சொல்றாங்கன்னா லேர்னிங் வித்தவுட் பேர்டன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் சைல்டு நமக்கு 1975, 1988 அண்ட் 2000 மூணுமே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது சம்பந்தமாக உள்ள நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் 2005 என்ன சொல்றதுன்னா லேர்னிங் வித்தவுட் பேர்டன் பேர்டன் இல்லாமல் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் நம்ம பார்க்கணும் அதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் NCF 2005 தென் இந்த NCF 2005ஓட முக்கிய நோக்கம் அப்படின்னு எய்ம்ஸ் ஆஃப் திஸ் NCF 2005ன்னு பார்த்தோம்னா இட் வில் கனெக்டிங் த நாலேஜ் டு லைஃப் அவுட் சைட் த ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கிறது வந்து சும்மா டெக்ஸ்ட் புக்கை படித்தது மாதிரி இருக்கக்கூடாது அவங்க ஒன்று புக்கில் படித்தாங்க இல்லை நம்ம டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறத வந்து அவங்க ஸ்கூலுக்கு வெளியில் அவங்க என்விரான்மெண்ட்டு கூட போகும்போதும் அதை கனெக்ட் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து சர்வை பண்ண தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக டீச்சிங் பண்ணணும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் எய்ம் ஸோ இட் வில் கனெக்டிங் த நாலேஜ் டு லைஃப் அவுட் சைட் த ஸ்கூல் செகண்ட் வந்து என்ஷூரிங் த லேர்னிங் ஷிஃப்ட்ஸ் அவே ஃப்ரம் ரோட் மெத்தட்ஸ் நம்ம முன்னாடி 1990ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தது வந்துமே ஃபுல்லும் மகப் ரோட் லேர்னிங் அந்த மெதட் இல்லாமல் க்ரியேட்டிவ் மெதட்லாம் அவங்களோட ஓன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன விதத்தில் அவங்க அவங்களோட அவுட்கம் வந்து சொல்கிற மாதிரி எஜுகேஷன் கொடுக்கணும் அதுவும் NCF 2005ஓட எய்ம் தென் இட் வில் என்சர்ட் இன் த கரிக்குலம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் புக்கை வந்து மாற்றி எழுதணும் NCF 2005 வந்து எப்படி இனிஷியேட் பண்ணாங்கன்னா நவம்பர் 2004ல ப்ரொஃபஸர் யஷ்பால் சிங் அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டி அமைச்சு அதுக்கப்புறம் வந்து 21 நேஷனல் ஃபோக்கஸிங் குரூப்ஸ் வழியாக கரிக்குலர் ஏரியாயும் சிஸ்டமேட்டிக் ரீஃபார்ம்ஸ் அண்ட் நேஷனல் கன்சர்ன்ஸ் வச்சு எஜுகேஷன் சிஸ்டத்தில் டோட்டல் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் 2005ல இதை வந்து ஜெனரேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போ ப்ரொஃபஸர் யஷ்பால் சிங்கோட கமிட்டி எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அந்த டாக்குமெண்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் அண்டு அசஸ்மெண்ட் ஸ்கூலும் அசஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் வந்து லாங்குவேஜ் குழந்தைங்க வந்து எப்படி லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணுறதுனா 3 language சிஸ்டம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க 3 language சிஸ்டம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதில் கொடுக்க வேண்டியது மதர் டங் மதர் டங்குக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் செகண்ட் வந்து இங்கிலீஷ் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் தேர்ட் வந்து நமக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இல்லை பஞ்சாபி குஜராத்தி எது வேணாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து படிக்கலாம் இப்படி 3 language ஸ்கீமை வந்து யஷ்பால் சிங்கோட குரூப் வந்து சொல்கிறாங்க இந்த NCF 2005ல தென் ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்கூலும் அசஸ்மெண்ட்டும் இதில் வந்து லாங்குவேஜ் அது செகண்ட் வந்து ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் பார்த்தோன்னா கிளாஸ் ரூம் வந்து டோட்டல் குழந்தைங்களுக்கு படிக்க தகுந்த மாதிரி இருக்கணும் வெண்டிலேஷன் இருக்கணும் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும் பெஞ்ச் அண்ட் டெஸ்க் அவங்களுக்கு க்ளீனாக இருக்கணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்ச்சர் ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டில் வந்திருப்பாங்க ஆனால் டீச்சர் வந்து எல்லாருமே ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணாங்க தென் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நம்ம சீர்திருத்தங்கள்
reformation செய்யதுக்கு பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷனும் என்கரேஜிங் கமிட்டியும் வந்து சேர்ந்து நமக்கு என்ஹான்சிங் ஈக்வாலிட்டி அண்ட் அக்காமடேட்டி கொடுக்கணும். தென் ப்ரொடக்டிவ் ஒர்க்கர்ஸ் பெடகாகி பெடகாகி குழந்தைங்களோட சைக்காலஜி ரிலேஷனாக வச்சு நம்ம ஸ்கூல் கரிக்குலம் ப்ரீ பிரைமரி அண்ட் சீனியர் செகண்டரியிலலாம் நம்ம ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களோட எமோஷனை வந்து நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் எஜுகேஷன் இதில் ரீஃபார்மேஷன் செய்யணும். அதுக்கப்புறம் வொக்கேஷ்னல் எஜுகேஷன் ட்ரைனிங் இதெல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் ரீஃபார்மேஷன். டோட்டலாக வந்து இந்த என்சிஎஃப் 2005ல் யஷ்பால் சிங் அவரோட கமிட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம மாற்றணும், அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷனும் லோக்கலில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சென்டர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வொக்கேஷ்னல் எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுக்கலாம். தென் இந்த என்சிஎஃப் 2005 வந்து 22 லாங்குவேஜஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி 17 ஸ்டேட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த என்சிஆர்டி வந்து என்சிஎஃப் 2005ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம செயல்படுத்தணும்னா ஃபைனான்சியல் சப்போர்ட் தேவை. அதுக்காக வந்து 10 lakh rupees வந்து பெர் இயருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே என்சிஆர்டி ப்ரொவைட். இப்போ திஸ் என்சிஎஃப் 2005ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து என்சிஆர்டி ஃபண்டு ப்ரொவைட் பண்ணாலுமே அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் தேவை. அப்போ டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் நடத்துறது வந்து எஸ்சிஆர்டி. எஸ்சிஆர்டினா ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸும் டிஐஇடி. டிஐஇடினா டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ். இது ரெண்டு மூலமாக என்சிஎஃப்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலில் வந்து தான் ட்ரைனிங்ல எடுத்துக்கிட்ட விஷயங்களை வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் வந்து கவனிக்கக்கூடியது வந்து இந்த டிஐஇடி அண்டு எஸ்சிஇஆர்டி. எஸ்சிஇஆர்டினா என்னது? ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் சென்டர்ஸ். டிஐஇடினா டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங் சென்டர்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த ஸ்கூல்ஸில் வந்து என்சிஎஃப் 2005ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் வந்து அதை குழந்தைங்கள்ட்ட வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்சிஎஃப் 2005ஓட முக்கியமான நோக்கம் லேர்னிங் வித்தவுட் பேர்டன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் சைல்டு. அதுக்காக வந்து அவங்க கொண்டு வந்தது தான் வந்து இந்த என்சிஎஃப் 2005. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.